வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிளாக இருக்கக்கூடியது பட்டு கேவ்ஸ், அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் பட்டு கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தமிழில் வந்து பத்து மலைகள், பத்து மலை முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பத்து மலை முருகன் கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எப்படி உருவானுச்சு அப்படின்னா, இந்த பட்டு கேவ்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னா 400 மில்லியன் இயர்ஸ் பழமையானது. அப்படி இந்த 400 மில்லியன் இயர்ஸ் பழமையான இந்த பட்டு கேவ்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த பட்டு கேவ்ஸில் வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது குரங்கு வகைகளாக இருக்கட்டும், இன்செக்ட் பூச்சி வகைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறைய தாவரங்கள் செடி கொடிகள் இப்படின்னு நிறைய ஸ்பீசிஸ் வந்து இங்கே வந்து க்ரோ ஆயிருக்கு. இதை சுத்தி இருக்கிற ஏரிகளா இருக்கட்டும், ரிவர்ஸா இருக்கட்டும், இதை சுத்தி வந்து பட்டு அப்படின்ட்டு ஒரு ரிவர் போகுது. அந்த ரிவருடைய சிக்னிபிகண்டா தான் இந்த மலைகளுக்கு வந்து பட்டு கேவ்ஸ் அப்படிங்கறது வந்து பேர் வச்சிருக்காங்க. இது வந்து இவ்வளவு வருஷம் பழமையான இதை வந்து ஆனா எப்ப ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, 200 இயர்ஸ்க்கு முன்னாடி. 200 இயர்ஸ்க்கு முன்னாடி 1887 வந்து ஒரு அமெரிக்கன் நேச்சுரிஸ்ட் அப்படின்னு சொல்றவர் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, கண்டுபிடிச்சு உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1891 வந்து தமிழ் கம்யூனிட்டி லீடரா இருக்கக்கூடிய தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவரு தான் அந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சாரு. அந்த கோயிலை கண்டுபிடிச்சு உலகத்துக்கும் வந்து காட்டினாரு. அப்படி உலகத்துக்கு காட்டும் போது அது முருகன் கோயில் தான் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவர் அந்த இடத்த விசிட் பண்ணப்போ அந்த கோயில வந்து அந்த கோயிலோட என்ட்ரன்ஸே ஒரு வேல் ஷேப்ல இருந்திருக்கு, ஒரு ஆயுதம் மாதிரி ஒரு வேல் ஷேப்ல இருந்ததாகவும், அவர் வந்து உள்ள நடந்து போகும்போது ஒரு முருகன் சிலை உள்ள இருந்திருக்கு, அந்த பட்டு கேவ்ஸ் அப்படிங்கறது மேலே ஏறி கிளைம் பண்ணி போற மாதிரி இருக்கும், அப்படி நீங்க மேலே ஏறி போகும்போது மேலே ஏறி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு முருகன் சிலை வந்து இருந்திருக்கணும், ஒரு வேல் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசா வந்து நின்னுட்டு இருந்திருக்கணும், அதை கண்டுபிடிச்சவர் வந்து தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிற ஒரு தமிழ் கம்யூனிட்டி லீடர். இவரு தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு, இதை வந்து கண்டுபிடிச்சு இங்க வந்து முருகன் கோயில் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவ்வளவு பழமையான இந்த முருகன் கோயில் ஆனா இப்படி ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வெளியே இன்னைக்கு எல்லா டூரிஸ்டையும் டிவோட்டிஸையும் வந்து இருக்கக்கூடிய, அதாவது ஈர்க்கக்கூடிய அந்த முருகன் சிலை வந்து இன்னைக்கு அங்க வந்து வச்சிருக்காங்க. அதோட ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 அடி, 140 feet. அதை வந்து ரீசெண்டா ஜனவரி 2006 தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இதை யாரு பில்ட் பண்ணா அப்படின்னா, மலேசியால வாழக்கூடிய தமிழர்கள் தான் இதை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஹைட் வந்து 140 feet மாதிரி, இதை வந்து இது வந்து ஃபுல்லா கோல்டன் கலர்லயே இருக்கு, ஃபுல்லா தங்கத்திலே செஞ்சிருக்காங்க அப்படி கிடையாது, கோல்டன் பெயிண்ட் தான் இதுக்கு மேல வந்து பூசி இருக்காங்க. இதை வந்து 240 டன் ஸ்டீல்னாலையும் மேக் பண்ணிருக்காங்க. 240 டன் ஸ்டீல்னாலையும் 1550 cubic meter உயரத்துக்கு இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த முருகனை. இதை முருகனுக்கு வந்து பெருமைப்படுத்துற விதமாகவும் அந்த இடத்துடைய ஸ்பெசிபிசிட்டி வந்து உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய தான் இந்த முருகன் சிலையை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு டூரிஸ்ட் இவ்வளவு டிவோட்டிஸ் அங்க போறாங்க, சரி இது எல்லாமே இருக்கட்டும், ஆனா அந்த இடத்துடைய ஹிஸ்டரி என்ன, அந்த இடத்துக்கு வந்து முருகன் கோயில் எப்படி அமைஞ்சது, ஒரு வெளிநாட்டுல ஒரு மலேசியால வந்து எப்படி முருகன் கோயில் அமைஞ்சது அப்படின்னு கேட்டா, இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, நக்கீரர் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு புலவர், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், திருமுருகாற்று படை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியவர், அதாவது ஒரு பாட்டை வந்து பாடியவர். அந்த பாட்டை வந்து அவர் அந்த 10 மலைகள்ல முருகனுக்காக பாடினாரு. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, அவர் அந்த வழியா போனப்போ, அதாவது நக்கீரர் அந்த வழியா போனப்போ ஒரு அரக்கன் வந்து அவரை பிடிச்சு வச்சுக்கிட்டதாகவும், அவரை பிடிச்சு வைக்கும் போது அவரையும் தாண்டி 100 பேர் வந்து அந்த மலை உச்சியில வந்து அந்த குகைக்குள்ள வந்து இருந்ததாகவும், இவர் வந்து நக்கீரர் வந்து முருகனை நினைச்சு அவர் வந்து திருமுருகாற்று படை பாட்டை பாடினதுனால முருகன் வந்து அந்த அரக்கனை கொண்டு மக்களை வந்து காப்பாத்தி அந்த இடத்துல அவர் வந்து காட்சி தந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த முருகன் கோயில் அங்க வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து 10 மலைகளோட ஹிஸ்டரி. இந்த இடத்துல தான் இப்படிதான் வந்து முருகன் வந்து அந்த இடத்துல தோன்றினாரு. அப்படி தோன்றினதுக்கு அப்புறம், இது வந்து ரொம்ப கோடிக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஒரு கதை, அப்படி அந்த முருகன் வந்ததுக்கு அப்புறமேட்டு 400 மில்லியன் வருஷங்கள் கழிச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரீசெண்டா 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க ஒரு அமெரிக்கன் நேச்சரிஸ்ட் தமிழ் லீடர் வந்து உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு இது வந்து பல டூரிஸ்ட் அண்ட் டிவோட்டிஸ் வர்ஷிப் பண்ணக்கூடிய பெரிய முருகன் கோயிலா இருக்குது. ஸோ நீங்க வந்து மலேசியாவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.